சோ வீக்கெண்ட் எல்லாருக்கும் எப்படி போச்சு? சாப்பிட்டேன் சிஸ்டர். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான பிளேஸ்லேருந்து லைவ் போட போகிறோம். அது என்ன பிளேஸ்? அதே போல் நிறையா வந்து சர்ப்ரைசிங் கலெக்ஷன்ஸ் நாளைக்கு ரிவீல் ஆக போகுது. என்னவா இருக்கும்? சிஎஸ்கே ஒன் ஸோ ஹாப்பியா? சிஎஸ்கே ஃபேன் நிறைய இருக்கீங்களோ? வெயிட்டிங் ஃபார் அனவுன்ஸ்மெண்ட் அபவுட் டுமாரோ சர்ப்ரைஸா? ஸோ அனவுன்ஸ்மெண்ட் வில் டெஃபினெட்லி பி டுமாரோ. ஸோ அனவுன்ஸ்மெண்ட் வந்து நாளைக்கு தான் இருக்கும், அப்போ தான் அது சர்ப்ரைஸ். கரெக்டா? நிறைய சர்ப்ரைசிங் விஷயம் இருக்கு, பார்ப்போம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன். இந்த மாதம் பூரா கூட சர்ப்ரைசிங் விஷயம் நிறைய இருக்கலாம், இல்லை நாளைக்கே கூட நிறைய சர்ப்ரைசிங் விஷயம் இருக்கலாம். நியூ சப்ஸ்கிரைபர் ஸ்னேஹன்ஸ் பேகம், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல், தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க குர்த்தி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. இது வந்து ஒரு ரேயான் கேப்சூல் மெட்டீரியல். உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் கிட்ட வந்து பாம்பாம்ஸ் கொடுத்து நெக் ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்ஃபெக்ட் காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? So the size availability, I think it's from L to, yes, L to double XL, L XL double XL. இதில் 3XL கிடையாது, ஸோ எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மூணு சைஸ் தான் இருக்குது. ஸோ எல்லோட மெஷர்மெண்ட் 40 XL 42, டபுள் எக்ஸ்எல் 44. ஓகேவா? E18 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் இருந்து லைவ் ஆசிஸ், அதையும் தாண்டி அதுக்கும் மேலே. ஓகேவா ரம்யா மேம்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சூல் ஃபாயில்ல, ரேயான்ல கேப்சூல் ஃபாயில். வெயிட்டிங் ஃபார் யுவர் லைவ் டு see the place where we going to conduct. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப ப்ரௌடா சொல்வேன், ஜஸ்ட் பிகாஸ் நம்ம பண்ண போற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரம் பெர்மிஷன் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஓகேவா? அது ஏன் அப்படி சொல்றேங்கிறது நாளைக்கு புரியும். நாளைக்கு நான் அதுக்கான ரீசனை வந்து ரிவீல் பண்றேன். ஓகேவா? ஐம் சோ 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 ஹாப்பி. ஸ்டுடியோ செட்டப்பா அந்தளவுக்குலாம் என்ன பில்டப் பண்ணி நினச்சி வச்சுருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் சொல்கிற வாய் முகூர்த்தம் அதெல்லாம் நடக்கட்டும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ரியலி அந்த இடத்துல எனக்கு பெர்மிஷன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது ஏன்றது நான் சொல்கிறேன். ஆஸ் அ யூடியூபர், சி ப்ரொமோஷன் கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாளைக்கு நம்ம லைவ் கொடுக்க போகிற இடம் வந்து ரொம்ப பெரிய இடம், பெரிய மனசு உள்ளவங்களோட ரொம்ப பெரிய இடம். அது நாளைக்கு நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ண தான் போகிறேன். நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. பட் ஸ்டில் அவ்வளோ ஈஸியாக அங்கே வீடியோ எடுக்க பெர்மிஷன் கிடையாது. ஓகேவா? நியூ ஒர்க்கிங் பிளேஸா? நியூ வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது அப்படியே குளிர்ச்சியாக இருக்குங்க. புதுசாக அதெல்லாம் ஒன் பை ஒன் நடக்கட்டும். இட் வில் ஹேப்பன் ஃபார் ஷுர் ஒன் டே, பிகாஸ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு டே பை டே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளோட கலெக்ஷனில் சொல்கிறேன் நான், நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்டில் இம்ப்ரூவ்மெண்ட், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நிஜமாகவே சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், சரிங்களா? 23,000 பேரும் இப்போ நான் காமிக்க போகிற கலெக்ஷனை வாங்குறாங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு எது தேவையோ அது வாங்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணோன்னா அந்த 23,000 பேரும் வாங்குற மாதிரி கலெக்ஷன் கொண்டு வரணும். அதுதான் என்னோட மெயின் டார்கெட். இட்ஸ் நாட் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ். பட் விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் கொண்டு வரோம், எவ்வளோ வந்து யூனிக்காக அடுத்த சேனல்ஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறோம். இன்னைக்கு வரைக்கும் நெக் பேட்டர்னில் E18 அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஆமாவா இல்லையா? ஸோ கண்டிப்பாக 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 நாளைக்கு நிறைய விஷயங்கள் நான் ரிவீல் பண்ணுறேன். அவுட்டேட்டட் சில கலெக்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கலெக்ஷன் கூட நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்காக கொடுக்க போகிறேன். பார்ப்போம் அது என்ன பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு நாள் கூட எனக்கு பத்தாது, அவ்வளோ நியூ வெரைட்டிஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு பத்தாது. பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு சொல்லக்கூடாது, சொன்னால் அது இதுவாக இருக்கும். எவ்வளோ லைவ் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேங்க, அவ்வளோதான். நாளைக்கு தயவு செஞ்சு என்ன ஒர்க்காக இருந்தாலும், நான் இப்பயும் சொல்கிறேன், காலையில் நான் எந்த லைவுமே ஸ்கெடியூல் பண்ணல. எல்லா லைவுமே நான் எத்தனை லைவ் போடுறேன்னு எனக்கே தெரியாது, எத்தனை லைவ் போட போகிறேன்னு தெரியாது. எல்லாமே ஆஃப்டர் 3:00 தான் நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆஃப்டர் 3:00 நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் அகன்ஷா சிஸ்டர். எவ்வளோ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா? பட்ஜெட் உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும்தான் நான் சொல்வேன், சரியா? கண்டிப்பாக பத்திக் காட்டன் ஐடிஸ்லாம் கட்டாயமாக கொடுக்குறேன். ஸோ எக்ஸைட்டட் ஃபார் டுமாரோஸ் லைவ். நான் இது வந்து லாஸ்ட் 4 days லைவில் சொல்லிட்டு இருக்கேன், சாட்டர்டேலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே ரிவீல் பண்ணேன், பட் நிறைய பேர் அதை கவனிக்கல. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு மத்தியானம் 3